عبده الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعلموا أنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لهم أجران منها من كانت عنده أمة فأدبها وعلمها فأحسن تعليمها فله أجران صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بوعهم الله جل شأنه تعالى ورنك ورتاك أرمنا إلهم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாஈன்கள் அவுலியாக்கள் அஸ்தாகுகள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்கிற வரியில் கடந்த மூன்று ஜும்மாக்களாக பொருளாதாரம் எப்படியெல்லாம் அலங்காரமாகவும் ஃபித்னாவாகவும் அமைகிறது என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதல் வாரத்தில் வறுமை ஒழிப்பு என்றும் இரண்டாவது வாரத்தில் செலவினங்களில் விரயம் வேண்டாம் என்றும் கடந்த ஜும்மாவில் வட்டியின் கொடூரங்களை குறித்தும் கடந்த மூன்று ஜும்மாக்களாக பொருளாதார ரீதியாக ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் சோதிக்கப்படுகிறான் என்பதை குறித்து ஜும்மாவிலே பேசப்பட்டது. இனி இதே ஆயத்தின் மற்றொரு பகுதி அல்லாஹ் சொல்லுகிறான், குழந்தைகளும் உங்களுடைய ஃபித்னாக்கள். குழந்தைகள் அலங்காரமாகவும் அமையலாம், சோதனையாகவும் அமையலாம். வளர்க்கிற முறையை பொறுத்து, அந்த பிள்ளைகளை ஆளாக்குகிற விதத்தை பொறுத்து அந்த குழந்தைகள் அருகுடைகளாக மாறுகிறது, அல்லது பெற்றோருக்கு பெரிய ஃபித்னாவாக ஃபசாதாக மாறுகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வார்த்தை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய காசு பணங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகளும் ஃபித்னாக்கள், சோதனைகள் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூடி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். பிள்ளைகளை வளர்த்தல் என்பது பொதுவாக இருந்தால், குறிப்பாக பெண் பிள்ளைகளை வளர்த்தல் இன்றைய காலத்தில் அது ஒரு சவால், இன்றைய காலத்தில் அது ஒரு பெரிய ஆபத்தான பயணம், இன்றைய சூழ்நிலையில் அது ஒரு அபாயம். எந்த பெற்றோருக்கெல்லாம் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிற நற்பாக்கியம் அருளப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பாக்கியப்படுத்தப்படுகிற அதே வேளையில் மிக அதிகமாக சோதனைகளுக்கும் உள்ளாகிறார்கள். இன்றைய நடைமுறை நிதர்சனங்களோடு நாம் இந்த விஷயத்தில் இந்த கருப்பொருளில் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். இப்போதெல்லாம் வாரத்திற்கு நாலு பேர் இஸ்லாத்திலே சேருகிறார்கள், ஆனால் எல்லாம் தவறான பழக்கத்தாலே இஸ்லாத்திலே சேருதல் என்பது அதிகமாகி வருகிறது. முன்பெல்லாம் யாராவது இஸ்லாத்திலே சேர்ந்தால் நமக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கும். தீனுல் இஸ்லாத்தில் ஒருவர் கலிமா சொல்லி தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் என்றால் இந்த மார்க்கம் வளர்கிறது என்பதை நினைத்து நினைத்து பெருமைப்பட்ட காலம். அது போய்
இப்போது தலை குனிந்த நிலையில் பெற்றோர்கள் வருகிறார்கள். என் பையன் இந்த பொண்ணோடு மாற்று மதத்தினுடைய பெண்ணோடு தவறாக பழகிவிட்டான், கல்யாணம் செய்வதாக இருக்கிறார்கள், பெற்றோர்கள் வருகிறார்கள். மறுபக்கம் கண்ணீரோடு என்னுடைய பருவ பிள்ளை படிக்கிற இடத்திலே அவனோடோ படகிவிட்டால், அவன் மாற்று மதத்தை சார்ந்தவன். வேலைக்கு போகிற இடத்தில் யாரோடோ தவறான கண்ண உறவு ஏற்பட்டு விட்டது, அவர்கள் இருவரும் சேர நினைக்கிறார்கள் என்றெல்லாம் பெண்ணுக்காக மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்காக பெண்ணும் இஸ்லாத்திலே சேருதல் இப்போது வாரத்திலே நாடு என்கிற நடைமுறையிலே போய்கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் கூட. இதிலே வரக்கூடிய பெற்றோர்கள் பலவிதம் வாழ்ந்த பாரம்பரியத்திற்கு இழுக்கு ஏற்பட்ட காரணத்தால் கண்ணீரோடு வருகிறார்கள். சில பெற்றோர் என் பையன் இப்படி பண்ணிட்டா அல்லது என் பிள்ளை இப்படி பண்ணிட்டா, வெளியே நடமாட முடியல, தலை குனிஞ்சு நிற்கிறோம் என்று கண்ணீரோடு அழுகிற பெற்றோர்கள் நிறைய பேர். மறுபக்கம் சில பேர் இந்த கூடாத நட்பில் யார் எந்த பிள்ளைகள் போய்விட்டார்களோ அவர்களுடைய சம்பாத்தியத்தில் இவர்களின் வாழ்க்கை இருப்பதால் வேறு வழி இல்லை, அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்து வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு பள்ளிவாசல்களை நோக்கி வருபவர்கள் இந்த கோலத்தில் நிறைய பெற்றோர். ஒரு சில பேர் நடந்துவிட்ட மகா மட்டமான இந்த காரியத்தை கூட தங்களின் வார்த்தை ஜாலத்தால் கொஞ்சம் வளைத்து இப்படி பேசுபவர்களும் உண்டு. என் பையன் ஒரு பிள்ளையை இஸ்லாத்தில் சேர்த்தணும்னு நினைக்கிறான் என்று சொல்லி வருவதும் உண்டு. அல்லது என்னுடைய பிள்ளை ஒரு பையனை இஸ்லாத்தில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா என்று இவர்களின் கள்ள உறவை கூட ஏதோ புனிதமான காரியத்தை போல புனிதப்படுத்துகிற பெற்றோர்களும் உண்டு. மொத்தத்தில் தனிமையில் பெற்றோர்கள் அழுகிறார்கள். அவர்களால் வெளியில தலை காட்ட முடியவில்லை. இப்போதெல்லாம் வாரத்திற்கு நாலு பேர் ஏதேனும் பள்ளிவாசல்களையோ அல்லது தலைமை காசியின் அலுவலகத்தையோ தட்டி கொண்டிருக்கிறார்கள். காரணம், படிக்கிற இடத்திலும் வேலைக்கு போகிற இடத்திலும் சுதந்திரமாக பெண்களை சுற்றவிட்ட இடத்திலேயும் கூடா நட்பில் கண்டவனோடு பழகி சமயங்களில் இவள் அல்லது இவன் சார்ந்திருக்கிற இஸ்லாத்தின் பக்கம் எதிர்பாலினத்தை இழுத்துக் கொள்பவர்களும் உண்டு. சமயங்களில் இவர்களே சோரம் போய் அல்லாஹ் நம் சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும், அடுத்த மதத்திற்கு போய்விடுவதும் உண்டு. இந்த அபாயகரமான சூழல் இன்றைக்கு ரொம்ப பெருகி இருக்கிறது. யாரை காரணம் சொல்லுவது என்று தெரியவில்லை. கல்வி முறையும் கல்வி கூடங்களுமா, அவர்கள் கையில் இருக்கிற தகவல் தொழில்நுட்ப கருவிகளா, இன்றைக்கு மிதமிஞ்சி தரப்படுகின்ற பெண் சுதந்திரம், கண்டிப்பில்லாமல் வளர்க்கப்படுகிற பெண் குழந்தைகள், அவர்களுக்கு மிக அதிகமாக கிடைக்கிற தனிமை, அவர்கள் மிக அதிகமாக வெளியே சுற்றல், ஊர் சுற்றல், இப்படியெல்லாம் எத்தனையோ கோணங்களை நாம் பிரித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த அவலத்தை யோசிக்கிற போது இன்னைக்கு ரொம்ப பெருகி வருகிறது. அதனால் தான் முன்பெல்லாம் இஸ்லாத்திலே யாராவது ஒரு தஅவா பணியின் மூலம் ஒருவரிடத்திலே சொல்லி இஸ்லாமை எடுத்துரைத்து அவர் இஸ்லாமிலே சேர்ந்தால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி கொள்கிறார்களோ அவ்வளவு தூரம் மகிழ்ச்சி இன்றைக்கு வருவதில்லை. காரணம், இது தவறான உறவுகளில் இஸ்லாத்தை தேடுகிறார்கள். இந்த இஸ்லாத்தினுடைய நிலை அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரியாது. திருமணத்திற்கு பின்னால் விரும்பிய பெண்ணை அல்லது ஆணை அனுபவித்ததற்கு பிறகான இஸ்லாத்தினுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கலாம், எல்லா நூல்களிலும் அநேகமாக முதல் ஹதீஸ் ஒன்று இன்னமல்ல அமாலு பின் நியாத் என்று தொடங்கும், செயல்களெல்லாம் எண்ணங்களின் அடிப்படையில் தான் என்று தொடங்குகிற உலக பிரபலமான நபிமொழி அது. அந்த நபிமொழிக்கு பின்புலத்தில் இப்படி ஒரு வரலாற்று காரணம் உண்டு. உம்மு கைஸ் என்ற ஒரு பெண், அந்த பெண் முஸ்லிம் பெண், மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து நாயகத்தோடு போய்விடுவாள், முஸ்லிம்களோடு போய்விடுவாள். அந்த பெண்ணை திருமணம் செய்ய அந்த பெண்ணை ஆசைப்பட்ட ஒருவர் அங்கு போனால்தான் கல்யாணம் செய்ய முடியும், இல்லாவிட்டால் முடியாது என்பதால் ஹிஜ்ரத் என்கிற மிகப்பெரிய கஷ்டமான பயணத்தை அந்த பெண்ணுக்காக மேற்கொண்டு மதீனாவிற்கு வருவார். இருக்கிற தோழர்கள் எல்லாம் சற்றே கிண்டலடித்து சொல்லுவார்கள்,
உம்முகைஸுக்காக ஹிஜ்ரத்துக்கு வந்தவர் வந்துட்டாரு என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத்துக்கு வரல, ரசூலுக்கு ஹிஜ்ரத்துக்கு வரல, இவர் வந்து அந்த பொம்புளைக்காக ஹிஜ்ரத்துக்கு வந்திருக்காரு என்று லேசுமாசாக பேசிய போது அக்கருத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரசூலுக்காக யார் ஹிஜ்ரத் செய்தானோ அவனுக்குத்தான் ஹிஜ்ரத்தினுடைய கூலி. யார் ஒரு பெண்ணை அடைவதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ, யார் உலகத்தில் ஏதேனும் ஒரு ஆதாயத்திற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ, அவரவர்கள் அந்தந்த பலனைத்தான் அடைவார்கள், ஹிஜ்ரத்தினுடைய பலன்களை அல்ல. இளம்ரஹதி என்கிஹுஹா, திருமணத்திற்காக ஒரு பெண்ணுக்காக வந்தவன், அந்த பெண் கிடைக்கும், ஹிஜ்ரத்தின் நன்மை கிடைக்காது. இலா துன்யா யுஸீபுஹா, உலகத்தை தேடி ஆதாயத்தை தேடி ஒருவன் ஹிஜ்ரத்து மேற்கொண்டான், ஆதாயம் கிடைக்கும், ஹிஜ்ரத்தின் நன்மை கிடைக்காது. அதுபோலத்தான் இந்த ஹதீஸை மையப்படுத்தி கொண்டு இன்றைக்கு நாம் இஸ்லாத்திலே சேர்பவர்களை பார்த்தால் இது இஸ்லாமை விளங்கி வருவதல்ல, இது இஸ்லாமை தெரிந்து வருவதல்ல. இந்த தவறை செய்து விடுகிற சில பேர் தத்துவம் பேசுகிறார்கள் அல்லவா, ஒரு பொம்பளையை இஸ்லாத்தில் சேர்த்துறதுக்காக நான் துரத்தி துரத்தி அவளை காதலித்து என்பது அடிப்படையிலேயே தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹிஜ்ரத்தினுடைய அந்த வாக்கியத்தின் வழியாக விளக்குகிறார்கள், நீ எதற்கு செய்தாலோ அதுதான் கிடைக்குமே ஒழிய ஹிஜ்ரத்து நன்மை கிடைத்து விடாது. அதுபோலத்தான் இன்றைக்கு பெருகி வரக்கூடிய குறிப்பாக பெண் பிள்ளைகளினுடைய இந்த அபாயகரமான சூழல் சமுதாயத்தை நிறைய வகைகளில் சிந்திக்க தூண்டுகிறது, குறிப்பாக பெற்றோர்கள். பிரபலமான நபிமொழி அது, எல்லாரும் தங்கள் பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவார்கள். தன்னுடைய பிள்ளைகளின் மார்க்கப்பற்று, இரையச்சம், நன்னடத்தை இவைகளை குறித்து சரியான பதில் தராத பெற்றோர் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவர் ஆபிதாக இருக்கலாம், அவர் ஆலிமாக இருக்கலாம், அவர் சாகிதாக வழியாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அவர் இருந்துவிட்டு போகட்டும், அவர் சந்ததிகளுக்கான ஒழுக்கம் மற்றும் நன்னடத்தைகள் குறித்த சரியான பதிலை விசாரணையின் போது ஒப்படைக்காத வரைக்கும் இவர் அல்லாஹ்விடத்திலே அவன் கேள்வியிலே இருந்து தப்பிக்க முடியாது. அதனால் தான் பெண் பிள்ளைகளின் வளர்ப்பு இன்றைக்கு ஆபத்தானது. ஒரு பக்கம் நரகத்திற்கு போக விடாமல் பெற்றோரை தடுக்கக்கூடிய அற்புதமான கேடயம் என்று நபிமொழி, போராடி போராடியாவது அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை பெண் பிள்ளைகள் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆனா மறுபக்கம் பருவமடைந்த ஒரு பிள்ளை அவருடைய திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட்டு பருவமடைந்ததற்கு பின்னால் திருமண காலத்திற்கு முன்னால் அவர் செய்கிற அத்தனை தவறிலும் பெற்றோருக்கு பங்குண்டு. அவள் செய்கிற பாவம், அவள் எங்கோ ஊர் சுற்ற போகிறாள், அவள் எங்கோ யாரோடோ பழகுகிறாள், பேசுகிறாள், சமயங்களில் வழி தவறுகிறாள், சமயங்களில் கற்பை இழக்கிறாள், சமயங்களில் மதம் மாறி தூய இஸ்லாத்தை விட்டுமே வெளியே போகிறாள். இத்தனைக்கும் பின்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் பொறுப்பு. அவ செய்யறதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? இல்லை. பருவ வயதுக்கு பின்னால் திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன்பு வரை பருவ பிள்ளைகள் செய்கிற தவறுகளுக்கான முழு பொறுப்பு பெற்றோர்கள் ஏற்றாக வேண்டும். எனவே நரகத்திற்கு போக விடாமல் தடுக்கிற பாக்கியத்திற்குரிய பெண் பிள்ளைகள் என்று நினைக்கிற அதே நேரம் அவர்கள் எந்த தவறை செய்தாலும் அந்த தவறு தங்கள் தலையின் மீது தான் கட்டப்படுகிறது என்பதை பெற்றோர்கள் ஆழமாக இது குறித்து நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் பெற்றோர்கள் இப்படி நிறைய பெற்றோர்களை இன்றைக்கு அவர்களால் வளர்த்து ஆளாக்கப்பட்ட பருவமடைந்த ஆண்கள், பருவமடைந்த பெண்கள் நடுரோட்டில் நிறுத்தி இருக்கிறார்கள், கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், நாலு பேருக்கு முன்னாலே தலை முடிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஊர் அறிய செய்ய வேண்டிய திருமணம் அறைக்குள்ளே நாலு பேரோடு நடக்கிறது. காரணம், வேலைக்கு போன இடத்துல ஏற்பட்ட தவறான பழக்கம், கல்லூரி வாசலுக்கு போன போது ஏற்பட்ட தவறான பழக்கம், அல்லது இன்றை வளர்ந்திருக்கிற இந்த மீடியாக்களினுடைய தாக்கத்தில் யார் யாருக்கோ அவர் அடிமையாகி
சோரம் போயிருக்கிறான். அதனுடைய தாக்கம் பெற்றோர்களை தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறார். கண்களில் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். பல பேர் வெளியிலே சொல்ல முடிவதில்லை. இது போன்ற விபரீத சம்பவம் நடக்கிற வரை அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மீது உங்க புள்ள சரியில்லைன்னு யாராவது குற்றம் சொன்னால் சண்டைக்கு வருகிறார்கள். என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை இப்படி, என் பிள்ளை நான் கழிச்ச கூட தாண்ட மாட்டா, என் பிள்ளை நான் சொன்னபடிதான் கேட்பா, என் பிள்ளை எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் சரியா இருப்பா. நாடும் நிலைமையும் சொல்லுகிறது சரியில்லை, சரியில்லை. வாரத்துக்கு நாலு பேர் இஸ்லாத்திலே சேருகிறான், அத்தனைக்கும் பின்னாலே காதல், அத்தனைக்கும் பின்னாலே காதல். எனவேதான் புதிய இஸ்லாம்களில் இன்றைக்கு அவ்வளவாக மகிழ்ச்சி, இஸ்லாமிய சமுதாயம் மகிழ்ச்சி கொள்ள முடியவில்லை. பெற்றோர்களை மிக மோசமான நிலைக்கு கொண்டு வருகிற வாரிசுகள் இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனில் ஒரு இடம், ஹிதர் அலிஹிஸ்ஸலாம் என்கிற இறைநேசர் ஒரு பையனை கொலை செய்து விடுகிறார். இந்த கொலை இறைவனின் உத்தரவின் பேரிலே நடக்கிறது. கொலையை நியாயப்படுத்துகிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அந்த சிறுவன் கொல்லப்பட வேண்டியவன் தான் என்று சொல்லுகிறான். ஏன் கொல்லப்பட வேண்டும் என்பதற்கு காரணம் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அந்த சிறுவன், கொலை செய்யப்பட்ட அந்த சிறுவன், அவனுடைய பெற்றோர்கள் முஃமின்கள், நல்லவர்கள். இவன் வளர்ந்து ஆளாகிற போது அந்த பெற்றோர்களை இவன் நடுத்தழுவில் நிறுத்துவான், அந்த பெற்றோர்களை காபிராக கூட இவன் ஆட்சி விடுவான் என்று பயந்ததால் அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டான். கொலையை, கொலைக்கான உத்தரவு அல்லாஹ்விடமிருந்து தான் வந்தது. இந்த ஆயத்து நமக்கு ஒரு ஒரு பின்புலத்தில் அற்புதமான பாடம் சொல்லுகிறது. என்னன்னா, சில பிள்ளைகள் பெற்றோர்களை வழிகேட்டில கொண்டு வந்து தெருவிலே நிறுத்தி விடுவார்கள். சில பிள்ளைகள் பெற்றோர்களை அவர்களின் ஈமானிலே இருந்து விளக்கி குஃப்ருக்கு கூட கொண்டு போய் விட்டு விடுவார்கள். இந்த அபாயம் பிள்ளைகளிடம் இருக்கிறது என்பதை குர்ஆன் இந்த ஆயத்து எச்சரிக்கிறது. இன்றைக்கு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், குறிப்பாக சமூக வலைதளங்களில் எல்லாம் அப்படியே வெட்ட வெளிச்சமாகி விடுகின்ற சில முஸ்லிம் பெண்களின், முஸ்லிம் பருவமடைந்த ஆண்களின் சில அவலங்களை பார்க்கிற போது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான தலைக்குடிமை. எனவேதான் பெண்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு முதலில் ஒரு மிகப்பெரிய கவுன்சிலிங் செய்ய வேண்டியிருக்கிறார். வெர்க்க உணர்விலே இருந்து பெண்கள் இன்றைக்கு வெளியிலே நிற்கிறார்கள். எல்லா வெர்க்கம் சம்பந்தமான வரக்கூடிய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களின் சாரம் அதுதான். என்றைக்கு வெர்க்கம் போய்விட்டதோ அவலங்கள் அனைத்தும் வந்துவிடும், அவலம் அனைத்தும் வந்துவிடும். நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளில் சொன்னால், வெர்க்கம் மட்டும் போய்விடுமானால் நீ நாடியது எல்லாம் செய், விரும்பினதெல்லாம் செய், அதான் வெர்க்கம் போயிருச்சு. இன்றைக்கு பருவ பெண்களின் பேச்சில வெறுக்கம் போயிருக்கிறது, ஆடையில வெறுக்கம் போயிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே வருகிறோமே என்கிற கொஞ்சம் கூட குறுகுறுப்பு இல்லாமல் வெறுக்க உணர்வு போய்விட்டது. நாலு பேருக்கு முன்னால் பப்ளிக்கில் நடக்கிற ஒரு பருவ பெண் தனக்கே உரித்தான வெறுக்கம் எல்லாம் இல்லாமல் அவள் சுற்றத் தொடங்கி இருக்கிறாள். வெறுக்கம் பறிபோகியிருக்கிறது. ஊடகங்களிலே வந்து தங்களுடைய பெயர்களை, பெற்றோர்களை பகிரங்கப்படுத்தி விட்டு கிராண்ட் ஷோக்களிலே கலந்து கொண்டு ஆட்டமாடுகிற மங்கைகள், முஸ்லிம் மங்கைகளிலே வந்து விட்டார்கள் என்பது வெறுக்கம் வெளியே போய்விட்டது. சிறு குழந்தைகளை கூட எல்லா விதமான மேக்கப்புகளோடு ஸ்டேஜிலே ஆடவிட்டு கீழே உட்கார்ந்து கைதட்டி அழகு பார்க்கிற பெற்றோர்களுடைய கைதட்டல் சொல்லுகிறது வெறுக்கம் வெளியே போய்விட்டது. வெறுக்கம் போனதற்கு பிறகு அந்த பிள்ளை இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாலும் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை. இந்த சமுதாயம் பெண்களை வளர்த்த காலம் வரை ஆபாசங்கள் வீட்டுக்குள்ள வரவில்லை, அசிங்கங்கள் சமுதாயத்தில் அவளும் நடைபெறவில்லை. அங்கொன்று இங்கொன்று என்று நாட்டிலே எங்காவது ஒன்றாக நடைபெற்ற செய்திகள் வாரத்திற்கு நாலு என்று நடக்கிறது என்றால் போய்விட்ட வெறுக்கம், நாம் பிள்ளைகளிடத்தில் தர தவறிய ஒழுக்கம். இன்னைக்கு சர்வசாதாரணமான பாலியல் சமாச்சாரங்களை கூட நடுக்கூடத்திலே அமர்ந்து
பருவ பிள்ளைகள் பேசுகிற அளவுக்கு வந்து விட்டது என்பதை சில பேர் இது அட்வான்ஸ் என்றெல்லாம் பேசுகிறார்கள். வளரும் தலைமுறையினுடைய டெக்னாலஜியில இதெல்லாம் சகஜம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இல்லை, வெர்க்கத்தை விலை பேசிவிட்டு ஒரு டெக்னாலஜி இந்த சமுதாயத்திற்கு ஆபத்தை தான் தோற்றுவிக்கும். எந்த நவீன வளர்ச்சியும் ஊடக வளர்ச்சியும் தகவல் தொழில்நுட்பங்களினுடைய இந்த வளர்ச்சியும் பெண்ணை கட்டுக்குள்ளும் பெண்ணை வெறுக்கத்துக்குள்ளும் பெண்ணை அவளுக்கே உரித்தான இஸ்லாமிய ஒழுக்கங்களோடும் வைக்கிற வரைதான் அது வளர்ச்சி. இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய சமுதாயத்திற்கான அவமானம். எத்தனை எத்தனை நிகழ்வு, கோவையில் ஒரு பெண்மணி நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க, 21 வயசு பிஎஸ்சி பட்டதார், ருக்ஷானாங்கிற பேர். பல வருடங்களாக அவள் ஒரு ஆணோடு சுற்றி இருக்கிறாள். ஒரு பெண்ணை பற்றிய, ஒரு இறந்து போன பெண்ணை பற்றிய ஒரு கெட்ட செய்தியாக அவதூறாக கருத வேண்டியதில்லை. ஒட்டுமொத்த சமுதாய பெண்கள் இது போன்று ஆகிவிடக் கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிற இடத்தில் இந்த பதிவுகள் அவசியமாகிறது. தவறு எங்கே? நிச்சயமாக அந்த பெற்றோர்களிடம் இல்லையா? அவள் எல்லா விதமான வசதிகளோடும் இருக்கிறாள். அவள் கையில மொபைல் இருக்கிறது, அவளுடைய கையில லேப்டாப் இருக்கிறது, எல்லா வசதிகளோடும் இருக்கிறார். சுதந்திரமாக வெளியே போவாளாம், வருவாளாம், சுற்றுவாளாம். இன்றைக்கு எந்த காதலனால் அவள் கடத்தப்பட்டு அனுபவிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு சுமார் அவள் வசிக்கிற வீட்டில இருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்பாலே உள்ள ஒரு இடத்துல போய் புதைக்கப்பட்டு புழுக்களுக்கு இடையில அந்த பிரேதத்தை தோண்டி எடுத்து கொண்டு வந்து இப்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் பெண் 21 வயது வரை அவளுடைய வளர்ப்பில் தனி கவனத்தை செலுத்தாத பெற்றோர்கள் இங்கே கேள்விக்குரியவர்களா இல்லையா? இப்போது எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவன் கடத்தி விட்டான், அவன் அழித்து விட்டான், அவன் அப்படி இப்படி என்கிறார்களே. இன்றைக்கு எவன் கடத்தியானோ அவன் சில மாதங்களுக்கு முன்னால் உரிமையோடு வந்து நாங்கள் 2 பேரும் பழகுகிறோம், எனக்கு கட்டிமை என்று கேட்கிறார். அவனுடைய மததுவேஷ பின்புலங்கள் குறித்து இன்றைக்கு நிறைய ஆராயப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மததுவேஷிகள் அஜெண்டாவை வைத்திருக்கிறார்கள், அது தனி கதை. எல்லா பெற்றோர்களுக்கும் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கும் இது குறித்த விழிப்புணர்வு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு முஸ்லிம் பெண்ணை பழகுவது போன்று பழகி அவளை அனுபவித்து நாசப்படுத்தி விட்டு கொன்று விடுவது என்பது, அப்படி கொல்லக்கூடிய வாலிபர்களுக்கு இத்தனை லட்சம் பரிசு என்பது அவர்களுடைய அஜெண்டா. எல்லா பெற்றோரின் செவிகளுக்கும் போயிருக்கிறது, ஆனாலும் இன்னமும் கவனம் வரவில்லையே. தன் பிள்ளை சாலிகான ஒரு முஸ்லிம் பையனோடு பழகினால் கூட அனுமதிக்க கூடாது என்பதுதானே பெற்றோர்களுக்கு. எவனோடு வேண்டுமானாலும் பழகுகிறான் என்றால் இது காலத்தில் சகஜம் என்றால், அதுவெல்லாம் வேலைக்கு போகிற இடத்திலும் கல்லூரி இடத்திலும் இதெல்லாம் பார்த்தா நடக்காது என்று வக்கனை பேசினால் இன்றைக்கு தினமாகி புழுக்களுக்கு இடையிலே பெண் வருகிறார். சில நாட்களுக்கு முன்னாலே கோர்ட் வாசலில் மாற்று மதத்தவனோடு போகிறாள். தாயும் தந்தையும் காரை வைத்துக் கொண்டு கதறுகிறார்கள், வா போகாத போகாத. அழுகிற தாயின் படங்களும் வீடியோவும் காணொலி காட்சிகள்ல சமூக வலைத்தளங்கள்ல வந்தது. ராகிலா அவன் கூட போகாத, அவன் வேற்று மதத்தை சார்ந்தவன் என்று கத்துகிறான் தாய். ரொம்ப சர்வ சாதாரணமாய் எனக்கு பெற்றோர் தேவையில்லை, இவன் தேவை என்று அடுத்த மதத்தை சார்ந்த ஒருவரோடு காரிலே ஏறிய 11வது நாள் பிணமாக அவள் எடுக்கப்படுகிறாள். 11வது நாள் பெற்றோரை கோர்த்து வாசலிலே கதற கதற விட்டு விட்டு போனவள். நாம் இந்த செய்திகளை எல்லாம் ஏதோ ஒரு நாட்டு நடப்பு இதுவெல்லாம் சகஜமப்பா என்று தள்ளிவிட்டு போக முடியாது. ஏனென்றால் இங்கே போனது ஒரு பெண்ணின் உடல் மட்டுமல்ல, ஈமான். அவள் யாரோடு போனாள், எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இது. பாதுகாக்க வேண்டிய ஈமானும் வெட்க உணர்வும் சில மததுவேஷிகளினுடைய பழக்கங்களுக்கு அழிக்கப்படுகிறது என்றால் பெற்றோர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டாமா? சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பிற மதத்தவர்களோடு பழகுகிற பிள்ளைகள், பெயர் சொல்ல முடியாத சென்னையில் சில முஸ்லிம் கல்வி கூடங்களிலே படிக்கிற புர்கா போட்ட பெண்மணிகள் மாற்று மதத்தவர்களோடு சுற்றுவது சர்வ சாதாரணமாக இருக்கிறதா இல்லையா? இதையெல்லாம் இந்த அபாயங்களை எல்லாம் தாண்டி இன்றைய கால சூழ்நிலையில் நாம் வளர்த்தாக வேண்டும்.
சேர்க்கை முதல்ல ஒரு பிள்ளைக்கு சேர்க்க, ஒரு பருவம் அடைந்த பெண்ணுக்கு சேர்க்க, பெண்களோடு தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒடிய ஆண்களோடு அல்ல. வாய் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கான நியதி இங்கெங்க இஸ்லாத்தில் உண்டு. மெத்த படித்தவர்கள் என்கிற ரீதியில் சில பேர் இதற்கெல்லாம் வக்காலத்து வாங்கி பேசுபவர்களுக்கு சொல்லுகிறோம், சமுதாய அவலத்திற்கு தயவு செய்து துணை போகாதீர்கள். இதெல்லாம் கால ஓட்டத்தில் சகஜம். நீங்கள்லாம் பழமைவாதிகள் மாதிரி பேசுறீங்க. கல்லூரியில் வேலைக்கு போகிற இடத்துல இதெல்லாம் பார்க்க முடியுமா? வேலைக்கு போகிற இடத்தில் இருந்துதான் பெரும்பாலான மதமாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் இதே சென்னையில் வந்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் வேலைக்கு போகிற இடத்தில் கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலையில் அவள் பெற்றோருக்கு கட்டளை இடுகிறாள், எனக்கு கட்டி வை. காரணம், இவள் சம்பாத்தியத்தில் அவர்கள் வாழ்கிறார். மறுபக்கம் இதையும் மறைப்பதற்கில்லை, நல்ல பெண்மணிகள் ஆண்கள் அல்ல, ஆண்கள் அல்ல, நல்ல பெண்கள் கூட்டணி கிடைத்து விட்டால் சில நேரம் அது நன்மைக்கும் பயன்படும். இதே நிகழ்ச்சிகளுக்கு இடையிலேயே ஒரு நிகழ்ச்சி, அது பொதுவாக முஸ்லிம் சமுதாயத்தின் கவனத்திற்கு பெண் பிள்ளைகளை குறித்த ஒரு விழிப்புணர்வை சொல்லுகிற போது பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். கேரளாவினுடைய வைக்கம்ல நடைபெற்ற நிகழ்ச்சி, அங்கே இருக்கிற ஒரு பெண், அவளுக்கு அகிலான்னு பேர், தன்னை முஸ்லீமாக ஹாதியா என்று மாற்றிக்கொள்ளுகிறாள். படிக்க வந்தது சேலத்தில் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில். கூட இருக்கிற ஹாஸ்டல் பெண்கள் 5 பேர் முஸ்லீம் பெண்கள், 5 முஸ்லீம் பெண்களும் மார்க்கத்தை பேணி நடக்கிற உத்தமியான கற்பழுக்கம் உள்ள பெண்கள். இவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தார்கள். மாறினார், மாறினார் எவ்வளவு தூரம் என்றால் அந்த 5 பெண்களையும் தாண்டி விட்டது இவருடைய ஈமானும் தக்குவாகும். பெற்றோர் எதிர்ப்பு, பாரம்பரியமான இந்துக்களினுடைய உயர்ஜாதி குடும்பத்திலே பிறந்த பெண். 3 வழக்கு கேரளாவினுடைய உயர்நீதிமன்றத்தில், என்னை பிள்ளையை கட்டாயப்படுத்தி விட்டார்கள். 1 வழக்கு 24 வயதை தொட்டிருக்கிறவன் பிள்ளைக்கு கட்டாயப்படுத்துறதெல்லாம் இல்லைன்னு கேஸ் தள்ளுபடி. 2வது வழக்கு ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டு என்னுடைய பெண்ணை ஆட்கொணர்வு மனு, எங்க இருக்கான்னு தெரியல, அவள் இஸ்லாம் ஆகிவிட்டால் அவளை யாரோ இயக்குகிறார்கள், ஆட்கொணர்வு மனு. ஆட்கொணர்வு மனுவிலை கையெழுத்திட்டு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நீதிபதிக்கு முன்னால அந்த ஆதியா பேசுறா, நான் எல்லாவித இஸ்லாமிய புத்தகங்களை நூல்களை படித்து முடித்து இஸ்லாமத்தில் சேர்ந்தவள், என் வயது 24, என்னை யாரும் கட்டாயப்படுத்தல, என் பெற்றோர்களுடைய மதத்திலே நான் போக விரும்பவில்லை. தெளிவாக நீதிபதிக்கு முன்னால் விட்டுவிட்டார்கள் கேஸ் தள்ளுபடி. அந்த பெண்ணாக இனிமேல் பல்வேறு விதமான மத துவேஷ அமைப்புகளின் மிரட்டல், கேரளாவில் இருக்கின்ற பல்வேறு விதமான மிரட்டல்களை, பெற்றோரின் மூலமாகவும் மிரட்டல்களை இனி எதிர்கொள்ள முடியாது என்கிற சூழ்நிலையில் ஹாதியா அதே ஊரை சார்ந்த யாரோ ஒரு பையன், ஷஃபின் ஜஹான் என்ற ஒரு பையனை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த திருமணத்திற்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த பெற்றோர் வழக்கு தொடுக்கிறார்கள். கட்டாய திருமணம் செய்து விட்டான் ஒரு முஸ்லிம் வாலிபன் பிள்ளை இந்து பிள்ளை என்றெல்லாம் சொல்லி, இதற்கு பின்னாலே லவ் ஜிஹாதை சொல்லி பல்வேறு விதமான புரோபகண்டாக்களை உருவாக்கினார்கள். கடைசியாக அதுவும் சில நேரங்களில் கேவலமான தீர்ப்புகளை வழங்குவதுண்டு. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு என்ன தெரியுமா, 24 வயதான இந்த பெண்ணுக்கு இப்போ தேசிய இணையவனுடைய தேசிய பாதுகாப்பு இராணுவத்தினுடைய ஒரு மையத்தை வைத்து ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் இந்த புள்ள கல்யாணத்தில் சேர்ந்தது சம்பந்தமா விசாரிங்க என்று சொல்லி, இந்த நாட்டில் 24 வயதான ஒரு பெண் விரும்பிய மதத்தை ஏற்கலாம், விரும்பிய மாப்பிள்ளையை கட்டலாம், அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு, அவள் மேஜராகி 6 வருஷமாகிவிட்டது. அப்போ 24 வயது பெண்ணுக்கு இவ்வளவும் வைத்து கடைசியில் தீர்ப்பு என்ன தெரியுமா, 1 வருஷம் வீட்டுக்காகும் பெற்றோரோடு. மாற்றிவிடலாம் என்று நினைத்தார்கள் பெற்றோர். 1 வருஷம் முடிந்து அவள் வெளிவரும் நாளில் பிரஸ் மீட் வந்தது, அனைத்து ஊடகங்களில் இருக்கிறது, யூடியூப்ல பேட்டி உண்டு, பேஸ்புக்கில் அதனுடைய அனைத்து தகவல்களும், கோர்ட்டினுடைய தீர்ப்பு விவரங்களும் வந்திருக்கிறது, நீங்கள் படித்து பாருங்கள். 1 வருஷம் கழித்து வீட்டு சிறையில் இருந்து வெளியே வந்து சொல்லுகிறாள், 1 வருஷம் என் பெற்றோர் போராடினார்கள், நான் இஸ்லாத்தை விடுவதாக இல்லை, இஸ்லாத்தை விடுவதாக இல்லை. இதுக்கு இடையில இந்து ஐக்கிய வேதின்னு சொல்லி ஒரு கேரளாவினுடைய தீவிர இந்துத்துவ பிரிவினுடைய ஒரு அமைப்பினுடைய ஒரு பெண் தலைவி பேசினா யாரும் மாறிடுவாங்களாம். அந்த பெண் உள்ளே போய் நெடுநேரம் பேசிவிட்டு தப்பிச்சோம் பிழைச்சோம்னு வெளியே வந்துருச்சு. காரணம், அது முஸ்லீம் ஆகிவிடும். அப்படி ஒரு அபாயம் அங்கே ஏற்பட்டது, திருத்த முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த பெண் வெளியே வந்திருக்கிறாள். ஹாதியாக்களும் நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறார்கள், சொந்த பரம்பரை சமுதாயத்தில் பிறந்த ருக்ஷா நாக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
கண்ட மதத்தவனோடு ஓடி போய் பிணமாகி இரத்த வெள்ளத்திலே எடுக்கப்படுகிற முஸ்லிம் பெண்கள் ஒரு பக்கம், ஆனால் மறுபக்கம் புதிதாக இஸ்லாத்தால் கவரப்பட்டு இஸ்லாமை வாசித்து விளங்கி அதிலே அறக்கத்தனமான பிடிவாதம். இன்றைக்கு வரையில் எந்த கோத்தும் அவர்களை மறுபரிசீலனை செய்ய முடியவில்லை, அவர்களால் அதிலிருந்து கொண்டு வர முடியவில்லை. நிறைய ஹாதியாக்களுக்கு அந்த ஒரு ஹாதியா காரணமாக இருப்பாள். நான் தொடர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வேன் என்கிறார், முஸ்லிம் கணவனோடு என்னை சேர்த்து வையுங்கள் என்று இப்போது வழக்கு தொடுத்திருக்கிறார். கணவர் வழக்கை நடத்துகிறார். நாட்டிலே யோசித்து பார்க்கிற போது இந்த பரம்பரை தான் நம்முடைய பரம்பரை. அடித்து உதைக்கப்பட்ட சுமையா சகிதாகி போகிறார்கூடிய குஃபுரோடு சமரசமாகவில்லை. இந்த உம்மத்தினுடைய முதல் சகிது சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. ஊர் உலகம் முழுக்க சுமையாக்கள் பெயர் வைக்கிறோமே நாம், யார் சுமையா தெரியுமா? குஃபுரோடு சமரசம் செய்யாத சுமையா. ஒரு பெண்ணை அடித்து 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 அபூஜகனுக்கு கைவழித்து போனது, போட்டு விட்டு போய்விட்டான். அந்த பெயருக்கு பெயர், அந்த பெண்ணுக்கு பெயர் சின்னீரா. அடித்த அடியில உடலெல்லாம் தழும்பு, கண் பார்வையும் போனது. அடிக்கிற அபூஜகன் ஓய்ந்து போய்விட்டான். குஃபுரோடு சமரசம் செய்யாதவன் சின்னீரா. நிறைய வரிசைப்படுத்தி சொல்லலாம். வரலாற்றின் ஒளியில் உண்மையான வெறுக்க உணர்வுள்ள இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்திருக்கிற முஸ்லிம் பெண்களுக்கு குஃபுரோடு சமரசம் செய்ய முடியாது. குஃபுரோடு சமரசம் செய்ய முடியாது. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மூத்த மகள் ஜைனபு கட்டி கொடுத்தது ஒரு காஃபிருக்கு சட்டமெல்லாம் இறங்கும் முன்பு. கணவர் பெயர் அபுல் ஆஸ். இஸ்லாமிய வருகைக்கு பின் மதீனாவிற்கு நாயகம் வந்த பின் மருமகனை கூப்பிட்டு சொன்னார்கள் நாயகம், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும், சொந்த மருமகன் பிள்ளைகளெல்லாம் பெற்றெடுத்த ஜைனப் அபுல் ஆஸ் தம்பதி. அபுல் ஆசிடம் சொன்னார்கள், அபுல் ஆஸ் நீ இன்னும் இஸ்லாத்தில் சேரல, உன் மனசுல குஃபுர் இருக்கு. என் பிள்ளை ஜைனபின் மனசுல ஈமான் இருக்கிறது, ஈமானும் குஃபுரும் ஒரு குடும்பத்தில் வாழ முடியாது. ஒரே ஒரு வேலை செய், ஜைனபை என்னிடம் மதீனாவுக்கு அனுப்பிவிட, இனி நீங்கள் வாழ வேண்டாம். ஒரு ஒரு தகப்பன் ஒரு ஒரு நிர்பந்தமான நிலையில் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு புருஷன் முக்கியமா, மார்க்கம் முக்கியமா என்றால் புருஷனை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், பிள்ளையை அனுப்பிவிடு, குஃபுரும் ஈமானும் ஒன்று சேர முடியாது, குஃபுரும் ஈமானும் சமரசமாக முடியாது. வாக்கு செலுத்துவதிலும் நான் நியாயம் நம்பிக்கையிலே அந்த மருமகன் அபுல் ஆஸ் கொஞ்சம் நேர்மையானவர். எனவே மாமனாராகிய என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கேற்ப ஜைனபை கொடுத்து விட்டார். அவர் இஸ்லாத்திலே சேரவில்லை. பல ஆண்டுகளுக்கு பின்னாலே அவர் முஸ்லீமாக வந்தார். முஸ்லீமாக வந்தார், சட்டபூர்வமாக முஸ்லீமாகி கலிமா சொல்லுகிற வரை அந்த வீட்டில தங்கி இருந்தார். நாயகம் ஜைனபை கூப்பிட்டு சொன்னார்கள், தொட அனுமதித்து விடாதே அம்மா, அவர் முழுமையாக இஸ்லாத்திலே இணையட்டும், வந்தவுடனே சேர்ந்து விடுவதல்ல. குஃபுரும் ஈமானும் சேர முடியாது. எந்த பெண்களிடம் ஈமான் இருக்கிறதோ அவர்கள் குஃபுரோடு சமரசம் செய்து கொள்ளக் கூடாது என்கிற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிகாட்டுதல். இன்றைக்கு மிதமிஞ்சி தரப்படுகிற செல்லம் கண்டிப்பே இல்லை. அப்படி வளர்க்கப்படுகின்ற பெண் பிள்ளைகள், அவர்கள் கேட்ட மொபைலை கையில் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கென்று இன்றைக்கு பிரைவேசி இருக்கிறது. நடுக்கூடத்திலே வீட்டின் பெரியவர்களெல்லாம் இருந்தாலும் வயது பிள்ளை தனி ரூமிலே இருக்கிறாள், என்ன செய்கிறாள் என்கிற கவனிப்பும் கேற்பும் எந்த விசாரணையும் அங்கே இல்லை. போதாக்குறைக்கு உள்ளங்கையிலே இணையதளம். அந்த இணையதளத்தில் மிகைப்பாக இருப்பது அனைத்தும் கெட்டவைகள். இத்தனையும் தாண்டி அவர் வீட்டை விட்டு வெளியே போனால் படிப்பது கோ எஜுகேஷன் காலேஜுகள், பழகுவது பாய் ஃப்ரெண்ட்ஸுகள் என்கிற நிலையெல்லாம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வல்லூறுகளாய் பல அபாயங்களாய் உடைத்து நிற்கிற போது ஒரே ஒரு வழிதான், மொபைலை புடுங்கினால் நன்றா இருப்பாளா, நெட்டை கட் செய்தால் நல்லா இருப்பாளா, வெளியே போக விடாம அடைச்சு வைப்போமா, பெரம்பு முனையில வளர்ப்போமா என்றெல்லாம் யோசிப்பதை விட கால ஓட்டத்தில் கருவிகளின் வளர்ச்சியை நம்மாலே கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இளவயதிலே இருந்து தீனுடைய ஒழுங்குகளை, வெறுக்க உணர்வை நம்முடைய பாட்டிகளும் நன்னிமாக்களும் ராதிமாக்களும் எந்த பேணுதலோடு இருந்தார்களோ அந்த பேணுதலை இன்றைக்கு வளருகிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வர வேண்டும். காரணம், இந்த வீட்டுக்கும் ஒரு குஃபுருடைய மருமகன் உள்ளே வராமல் இருக்க வேண்டுமானால் இந்த ஆபத்தை எதிர்கொண்டாக வேண்டும். நாம் பருவ பிள்ளைகளுக்கு மார்க்க ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிற பொறுப்பு எல்லா பெற்றோருக்கும் உண்டு. அல்ல
அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா வழி தவறுவதிலே இருந்தும் மார்க்கத்தினுடைய அணியில் விலகுவதிலே இருந்தும் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக. பெற்றோர்கள் உரிய கடமையோடும் கடமை உணர்வோடும் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க இறைவன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஹாபர் ரஹ்மானானின் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, கல்பாக்கம் ஈசியாரிலே இருக்கிறது. இந்த ஹாஜியார் நகரில் உள்ள மஸ்ஜித் நூர் என்ற பள்ளிவாசல் முக்கால் பகுதி வேலைகள் முடிந்து விட்டது. இன்னும்